श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे धत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानमिश्राणनबद्धदीक्षम् दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् स्तोत्रं नाम किमामनन्तिकायः यद्यन्यदीयान् गुणान् अन्यत्रत्वततः अधिरोप्यपणिः सातरैः वन्ध्याः त्वयि सम्यक् सत्यगुणाभिवन्दनमथो भृङ्गुः कथं तादृशी वाग्वाचस्पतिनापि शक्यरचना त्वत्सद्गुणो निधौ அழ்வானுடைய சீர்த்தத்தில் சீர்த்தவத்தில் இன்றைய தினம் மூன்றாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கப் போகின்றோம். நேற்று தைஹஸ்தம் அழ்வானுடைய அவதார திருநக்ஷத்திரம். அழ்வானுடைய பெருமைகளை எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல. அழ்வான் தன்னுடைய ஸ்தானத்தை தனியா ஏற்படுத்தின்றாருன்னு சொல்லணும். ஒரு சிஷ்யனாக எம்பெருமானிடத்துல எம்பெருமானார் ஆச்சாரியன் அவருக்கு சிஷ்யனாக எப்பவும் அவரை விட்டு பிரியாமல் இருந்து அவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணவர் ஆழ்வான். நைச்சியான சந்தானம் தன்னுடைய இயலாமை இதை தெரியப்படுத்துறது, தன்னை குறைச்சி பேசிக்கிறது, இதில் ஆழ்வான் மாதிரி யாருமே இருக்க மாட்டார். எந்த ஒரு நிலையிலையும் தன்னை புகழ்ந்து பேசுறது தன்னால முடியுன்றது அந்த எண்ணமே துளி கூட இல்லாதவராக எழுந்துள்ளிருந்தவர் ஆழ்வான். ஆழ்வானுடைய ஒவ்வொரு சூக்திகளும் இந்த பஞ்சஸ்தவங்களும் பார்த்தோம்னா அந்த ஸ்தோத்திர காவியத்துல ஒரு தனி இடம் பெற்றிருக்கும். அதுல மயங்காதவா யாருமே கிடையாது, அதுல ஈடுபடாதவாள் யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கவி, அவருடைய ஸ்தோத்திரமே அது தனி இடத்தை பெற்றிருக்கும். ஆகையால அந்த ஆழ்வான ஆழ்வானுடைய சீசூக்தி மூலமாக நாம அனுபவிக்கிறதுன்றது இருக்க, இது நமக்கு பாக்கியம்னு தான் சொல்லணும். இந்த சீஸ்தவத்துல இரண்டாவது ஸ்லோகத்துல ஆழ்வான் பிரார்த்தனை பண்ணார் தாயாரத்துல, யுக்தாம் பாவய பாரதியும் பிரகுணைய பிரேம பிரதானாம் பிரியம் பக்தியும் பந்தய நந்தய ஆசிரிதமும் தாசம் ஜனம் தாவகம் லட்சம் லட்சுமி கட்டாட்ச வீஜி விசதே தே சாம சாமி வயம் என்பதாக சொன்னார். அவர் பிரார்த்தனை பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு பணம் வேணும் பொருள் வேணும்லாம் எதுவுமே கேட்கல. அவர் நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுந்த வாக்கு நீ கொடுக்கணும், நீ அதுக்கு தேவையான ஒரு ஞானத்தை கொடுக்கணும், பக்தியை கொடுக்கணும், என்ன நீ உன்னை சேர்ந்தவன் என்று நீ ஏற்றுக்கொள்ளணும், உன்னுடைய நான் அடிமைன்னு நீ அங்கீகரிக்கணும். தாவகம் தாசஞ்சனம், நான் யாரோ வந்தேன், உன் குழந்தை நான், இதை பிரார்த்திச்சு. எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய கட்டாட்சம் தான், வேற ஒன்றும் வேணும் என்பதாக சொன்னேன். கட்டாட்சம் லட்சியம் சாம அப்படியே தாயாருடைய கட்டாட்சம் ஆளாலையா வருது, அதுக்கு ஒரு லட்சியமாக இலக்காக நானும் ஆக கிடக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். அந்த தாயாருடைய கட்டாட்சம் இல்லைன்னா நாம எப்படி இருப்போன்றத நம்ம பார்க்கணும்.
தாயாருடைய கட்டாட்சம் வந்தாக்க நாம எப்படி இருப்போன்றதுப்பா. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, ராமர் காட்டுக்கு போறே, காட்டுக்கு போனா அங்க சரபங்கர் முதலிய ஒவ்வொரு மகர்ஷிகளும் அகஸ்திய ஆசிரமத்துக்கு போறே, சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போறே, ஒவ்வொரு ஆசிரமத்திலேருந்து ஆசிரமமா எங்க போ ஒரு அங்கெல்லாம் மகர்ஷிகள் தானே இருந்துட்டு இருக்க, அதில் ஒவ்வொரு ஆசிரமமா போயிட்டு இருக்கு. அங்க போனா ஜனஸ்தானத்துல போச்சு அந்த மகர்ஷிகள்லாம் பாமிக்கிறாளாம். அவள்லாம் பெரிய உபச்சாரம் பண்றாளா ராமனுக்கு, அதை பார்த்து அசந்து போயிடுற. ஒரு பெரிய ராஜாக்கு பண்ணக்கூடிய உபச்சாரத்தை தனக்கு பண்றத பார்த்துட்டோம். அதை பார்த்த உடனே அவர் சொல்ற, ராமர் சொல்ற, எனக்கு போய் இப்படி எல்லாம் உபச்சாரம் பண்றவங்களே, நான் ராஜ்யத்துல இருந்து நழுவுகிறேன், ராஜா திரஷ்டா, எனக்கு ராஜ பட்டாபிஷேகம், ராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அது உனக்கு இல்லப்பான்னு சொல்லி அனுப்பிச்சவன் நான். அப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட உபச்சாரம் பண்றங்கோ, இந்த உபச்சாரத்தெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த மகர்ஷிகள்லாம் சொல்றாவா, நகரஸ்தோவா வனஸ்தோவா துவன்னோ ராஜா, நீ காட்டிலேனா இரு நாட்டிலேனா இல்ல பாராமான், இதான்ப்பா எனக்கு எல்லாம் ராஜான்னா கேட்டவுடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சோம். அப்படி பின்னாடியா அந்த ஆசிரமத்திலாம் சுத்தி காமிக்கிறாளா, அங்க காமிக்கிச்சு பின்னாடி பார்த்தோம்னா ஒரே போர் போரா போர் போரா, எலும்பு கோவில் இருந்துட்டு இருக்கான். ஏகி பட்ச சரீராணி முனி நாம் பாவிதாத்மனான்னு சொல்லி சொல்றான். இது என்னதுரா இதுன்னு யோசனை பண்ணி அப்படி பாக்கிறான், மகிழ்ச்சி போய் நிக்கிறான் ராமர். அப்ப அந்த மகர்ஷிகள்லாம் சரி சொல்றானா, இங்க வா இதெல்லாம் பாரு ராமா அப்படின்னு சொல்ல சொல்றான். என்னது இதுன்னா, இது எத்தனையோ தபஸ்விகள் அந்த எம்பெருமானையே நினைச்சிட்டு தியானம் பண்ணிருந்தா, இங்க இருக்கிற ராட்சசாலாம் வந்து அந்த மகா தபஸ்விகள் இருக்கிற மகானுபாவாளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு எலும்ப தூக்கி எரிஞ்சிட்டு போனது இது. அந்த எலும்பு தான் இப்ப போர் போரா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இத பார்த்த உடனே ராமருக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா போயிடுச்சோம். ராஜான்றவன் தன்னுடைய பிரஜையை ரட்சிக்க கடமைப்பட்டவன், நாட்டுல இருக்கிறவாள் மாத்திரம்தான் ரட்சணம் பண்றவன் நினைச்சிட்டு இருந்தோம். காட்டுல இருக்கிறவாளும் தன்னுடைய பிரஜைகள் தானே, இந்த மகளிர்களும் தன்னுடைய பிரஜைகள் தானே. அவளை ரட்சிக்காததுனால தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு வருந்து நேரா ராமன் என்று வால்மீகி அப்படியே சித்தரிக்கிறார். இங்க ஆழ்வான் தன்னுடைய நிலையை சாதிக்கிறார். உன்னுடைய கட்டாட்சம் கணக்கு வராத போயிடுத்துனாக்க, அந்த தாயாருடைய கட்டாட்சம் என் மேல விழாத போயிடுத்துனா என்னுடைய நிலை என்னன்ன, ஏகபட்ச சரீராணி முனிநாம் பாவிதாத்மனாம்னு மகர்ஷிகளுடைய நிலை தான் என்னுடைய நிலை. அப்படி தொட்டு காண்பிக்கிறாரா, நான் எப்படி இருக்கேன் பாரு, உன்னுடைய கட்டாட்சத்துக்கு ஏங்கின்னு இருக்கவனாக நான் இருந்துட்டு இருக்கேன் நானு, அகையில உன்னுடைய கட்டாட்சம் வேணும்னு கேட்டேறவர். அப்போ அடுத்ததாக சொல்ற, தாயாருடைய கட்டாட்சம் அவருக்கு உழருது, தாயாரும் குளிர கட்டாட்சிக்கிற மகாலட்சுமி அழுவான. சரி ஸ்தோத்திரம் பண்ணுமே, உனக்கு என்ன இதான் கட்டாட்சம் தான் வந்துருத்த, ஸ்தோத்திரம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்றத இப்ப எப்படி ஸ்தோத்திரம் பண்றது என்று கேட்கிறாங்க. சம்யக் சத்ய குணாதிவர்ணனமோயும் வாக்வாசஸ்பதினாபி சக்ய ரஜனா சத்குணர்னோ நிதௌ. எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி சொன்னார். எந்த மாதிரியான ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ
ஒன்னு ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க இது ஒரு முடியாத காரியம். வந்து அந்த முடியாத காரியத்தை பண்றேன்னு சொல்லி சொன்னாக்க அது எப்படிப்பா சாத்தியமாகும்? சமுத்திரத்தினுடைய ஆழத்தை அளக்க போறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கோசரம் நான் எவ்வளவு தூரம் போறேனோ அவ்வளவு தூரம் போறக்கலாம் மூச்சு விடாமல் இருக்கும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒருத்தன் கேட்டானாக்க சமுத்திரத்தினுடைய ஆழத்தை ஒருத்தனால அளக்க முடியுமா என்ன? இத எப்படி சொல்றது? இது தெரியலையா தாயாருக்கு? சரி நீயே கேட்டுண்டு வா, உனக்கு என்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள் வேணுமோ அந்த வார்த்தைகளை கொடுக்கறத பத்தி இல்ல, நீ எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் பண்றன்றத நீயே தீர்மானம் பண்ணிக்கோன்னு ஆழ்வானை பார்த்து சொல்றாரு. ஆழ்வான் மலைச்சு போய் நிக்கிறான். நான் பார்த்து கேட்டுட்டேன் நான், அந்த தாயார ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தேவையான வார்த்தைகள் எனக்கு வேணும்னு நான் பாட்டுக்கு கேட்டுட்டேன். நான் எப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு, ஸ்தோத்திரன்றது ரெண்டு விதமான ஸ்தோத்திரமாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் நாம கிமா மனந்தி கவயன் குணானு அந்நத்திரசத அதிரோக்கியபணிதி. ஸ்தோத்திரம்ன்றது என்னன்னு கேட்டோம்னா கவிகள்லாம் ஸ்தோத்திரம்னா என்னன்னு சொல்றோம், வேதம் ஸ்தோத்திரம்னா என்னன்னு வேற விதமா சொல்றோம். நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற கவிகளாக கவிகள்னால ஸ்தோத்திரம்னு சொல்றது என்னன்னாக்க ஒருத்தரிடத்துல இல்லாத ஒரு குணத்தை அவரிடத்துல இருக்கிறதா ஏறிட்டு கொண்டு அவரை ஸ்தோத்திரம் பண்றது, அவரை மகிழ்விக்கிறது இருக்க இதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா, கவிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்யதீயான் குணானு அந்நத்திர துவசத்தா அதிரோக்கிய குண பணிப்பிகி என்பதாக சொல்றார். அந்நதீயான் குணானு அப்படின்னு சொல்லிச்சு மற்ற சப்தார்த்தத்தை நிஷ்கர்ஷன் பண்ணணும். அசதா ஒருத்தனோட யார சொத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவனிடத்து இல்லாததாக இருக்கணும் அந்த குணம். அந்த குணம் வேற ஒரு இடத்துல இருக்கணும். அந்நதியான் குணான்னு வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணான் குணங்களை அந்நத்திர யார ஸ்தோத்திரம் பண்றோமோ அவனிடத்துல அதிரோக்கிய இருக்கிறதாக நினைக்கின்று அனுப்பி அதை சொல்றது தான் ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்றது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. நல்ல வழுக்கம் இல்லை, வழுக்க கலையா இருக்கான், மொத்த கலையனா இருக்கான், அவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது. எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னா குழலழகரே குழலழகரேன்னு ஸ்தோத்திரம் பண்றது. குழல்னாக்க முடி, அந்த தலைமுடிக்கு அழகராக இருந்திருக்கான், அந்த தலைமுடியினால அழகா இருக்கிறவரேன்னு அர்த்தம். இப்படி மொட்டை தலையனை பார்த்து குழலழகரே குழலழகரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணா அது லோகத்துல மொத்த பேர் செரிப்பா. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணாக்க ஏன்னா அவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு கொண்டு அவனிடத்துல இருக்கிறதாக சொல்றது. முடியே இல்லாதவனை பார்த்து மோட்டக்கல்லையனை பார்த்து இப்படி குழல் அடைகிறேன்னு சொல்றது இருக்க இதுதான் ஸ்தோத்திர கவிகள்லாம் பண்றது இப்படிதான் சொல்றாரு. பெரிய லோபி எச்ச கையால காக்கா ஓட்டாடுவாங்க. இந்த எச்ச கையில ஏதனா ஒரு பருக்கை இருந்துன்னாக்கா அந்த பருக்கையை காக்கா காட்டுறதுன்னா என்ன பண்றதுன்னுட்டு அதை கூட நினைச்சுண்டு அதில் அந்த கையால கூட காக்காயை கூட ஓட்ட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு லோபி அவனை பார்த்து நாம ஸ்தோத்திரம் பண்றது இருக்கு பாருங்க. என்னென்ன ஸ்தோத்திரம் பண்றது? ஒன்ன மாதிரி யாருமே கிடையாது, ஒன்னு நீ பேர் பட்ட பெரிய கடை ஏழு வள்ளல்னு சொல்றது. அந்த வள்ளல்கள்ல தமிழர் வச்சு ஏழு பேருக்கு வள்ளல்கள்னு சொல்லி ஏழு பேரை சொல்லி சொல்ற அந்த மாதிரி அதுல நீ ஒத்தனாக இருந்திருக்க, நீ கர்ணன் மாதிரி வள்ளன் வள்ளல் குடையாளின்னெல்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணாக்க எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்நத்திரத்தொகத்தி பணிசெய்யு சொல்ற. இந்த இடத்துல இவனிடத்துல இல்லாதது வேற ஒரு இடத்துல இருக்கிறது, அத்தை போய் அப்படி நினைக்கிறது இருக்கு அது ஸ்தோத்திரம் பண்றதுன்றது கவிகள்லாம் அப்படிதான் பண்ணி சொன்ன. அதைதான் சொல்ற சுவாமி தேசிகன் மாதர் பாரதி முஞ்ச மாமுஷவதூனு பரிபவை தோஷம் ஜடே தாமனா.
वाचस्वी मुनिरङ्गदा मुनिमानन्दोन्नमद्धोमनि स्वाभिन्यात्मनि वेङ्कटेश्वर कविः स्वेनार्पितोऽयं वरः. அப்பா என்னுடைய அம்மாவான்னு சொல்லிட்டு அந்த வாக்கை பார்த்து சொல்லி சொல்றாரு. இந்த சாதாரண மனுஷால் எல்லாம் சோக்கரம் பண்றத ஒட்டுடுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த சரீரத்தை பார்த்து சொல்லி சொல்றாரு. போருக்கு போறோம் என்ன சொல்ற, இந்த விவாதெல்லாம் மனுஷாலெல்லாம் தயவிச்சுட்டு போறோம்னு சுவாமி தேசிகன் சொல்ற. போற மனசே அந்த லுக்க லோகியாக இருந்துருக்கிற அவளுடைய வாயில வாகல்ல போய் நின்று அந்த பெறுகிற ஒரு அவமானம் இருந்துருக்க, அந்த அவமானம் பெறதெல்லாம் போறோம். இப்ப அவன் வாசல்ல போனா என்ன பண்ண கூடும், நீ ரொம்ப பெரிய தர்மிஷ்டர், மாதிரி தர்மிஷ்டர் யாருமே கிடையாதுன்னு சொல்லு, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை கிடையாது வாசல்ல வந்து நிக்கிறவங்களே சொல்லு. இப்படி இல்லாத குணத்தை இருக்கிறதான் ஏறிட்டு கொண்டு தாயார் சோக்கரம் பண்றதுன்னு சொல்லக்கூடிய கவிகளின் நிலை தாயார் விஷயத்துல ஏற்படவே ஏற்படாது. என்ன குணம் தோஷம்னு ரெண்டு, குணம்ன்றது இருக்க ஒவ்வொரு இடத்துல பண்பு, அந்த பண்பு நல்ல பண்பு கெட்ட பண்புன்னு ரெண்டா சொல்றது. சம்ஸ்கிருதத்தில் தான் குணம் தோஷம்ன்றது ரெண்டு சப்தம் இருந்துருக்கு. ஆகையால பண்புன்னு பொதுப்படையான சப்தம் தமிழ்ல வரச்சு. அந்த நல்லதாக இருக்கிறது குணம் இருந்துருக்க, அந்த குணம் தாயார் இடத்துல முழுசா இருக்கு. இப்போ தோஷாபயே பவேயிரேட்டே எதி நாமதையே தயா வினா பூத்தாக, பெருமாளுக்கு குணமாக சொல்லக்கூடியது ஞானதலீஸ்வரிய வீரசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள், அந்த குணங்களே கூட தோஷமா போயிடுமா எப்போ தயையோட சேராத போயிட்டாக்க. தயை பெரிய சர்வீஸ் ஒரு லோகத்துல ஒருத்தர் நல்ல பெரிய படிப்பாளியாக இருந்திருக்கான், அவன் யாருக்கும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், அவன் மாத்திரம் அவன் நல்ல மேதாவியா இருந்திருப்பான்னு சொன்னாக்க, அவனுடைய மேதை இருந்துருக்க எல்லாராலையும் சோத்திரம் பண்றதுன்ற ஒரு நிலையை தாண்டி போய் எல்லாராலையும் வெறுக்க, அவனிடத்துல போய் அந்த மேதை இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்ற அளவுக்கு ஆயிடும் அது. அதே மாதிரிதான் பணமும் இப்படிலாம் சொல்லிச்சு தயை இல்லாத போயிட்டுனாக்கா வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு. இப்ப தாயாரிடத்துல இல்லாத ஒரு குணத்தை, குணசப்த வாக்கியத்துன்றது குணன்றது நல்ல பண்பு, இல்லாத ஒரு நல்ல பண்பு வேற ஒருத்தரிடத்துல இருக்கணும், அந்த வேற ஒருத்தரிடத்துல இருக்கிற அந்த பண்பை கொண்டு போய் தாயாரிடத்துல இருக்கிறதாக சொல்லணும், இப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க இது சாத்தியமே இல்லை. ஏன்னா தாயாரிடத்துல இல்லாத நல்ல பண்பே இல்லை, நற்பண்புகள் அனைத்துக்கும் இருப்பிடமாக திகழ்கின்றாள் தாயார். தாத்தரை வந்தியாத்வை, அப்போ அப்படி அந்த பணித்தி, அந்த பணித்தி சோத்திரமானது வந்தியா சப்தத்துக்கு சாமான்யமான அர்த்தம் என்னன்னாக்க, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இயலாதவர்களாக இருக்கின்ற பெண்மணிகளை சொல்ற வார்த்தை அது வந்தியான்ற சொல்ற வார்த்தை. இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்க எப்பன்னு அர்த்தம். இந்த விஷயத்துல இல்லாத குணத்தை ஏறிட்டு சொல்றதுன்றதாக இருக்கிற ஸ்தோத்திரத்தை தாயாரிடத்துல பண்றதுன்றது இது, தாயாரிடத்துல அந்த மாதிரி இல்லாத குணமே எதுவுமே இல்லை என்று சொல்ற. சரி அப்ப என்ன பண்ணலாம், வேற ஒரு டெஃபினேஷன் சொல்லிருக்கு இதே ஸ்தோத்திரத்துக்கு, லட்சணம் வேற சொல்லிருக்கு, குணிஷ்ட குணாபிதானம் என்பதாக சொல்லிருக்கு. ஸ்தோத்திரம் சத்திரம் என்னெல்லாம் வேதத்துல சொல்லிருக்கு, அந்த ஸ்தோத்திரம்ன்றது குணிநிஷ்ட குணாபிதானம், குணம் குணி குணத்தை உடையவன் குணி, அந்த குணியின் இடத்துல இருக்கிற குணத்தை சொல்றது இருந்திருக்க அதுதான் ஸ்தோத்திரம், இருக்கிறத உள்ளத உள்ளபடி சொல்றது இருக்க அதுவே ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு. அதுக்காக சொல்ற சம்யக் சத்ய குணாபிவர்ணனமதோ ப்ருஹுயுஹு, சம்யக் சத்ய குணாபிவர்ணனம், சத்ய குணாபிவர்ணனம், அவனிடத்துல இருக்கிற கூடிய உள்ள குணங்களை உள்ளபடி வர்ணிக்கிறது, நன்னா தெரிவிக்கிறது, இப்படிப்பட்ட குணத்தை உடையவன்றது தெரியப்படுத்துறது, இதுதான் சோத்திர சப்தத்தினுடைய அர்த்தம்னு சொல்லி
வேதம் சொல்றது சம்யக் சத்ய குணாபிவர்ணன மதோ ப்ரூயும், அது ஸ்தோத்திரம் என்பதாக ப்ரூயுகு சொல்கிறார்கள். இப்படி சொல்லுவார்கள். ஆனா சரி அப்படிதான் பண்ணிட்டா போச்சு, தாயாரத்துல இருக்கிற என்னென்ன நல்ல குணங்களோ அந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறது இருக்க பிரகாரம் நாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போறதுன்னு சொல்லி சொல்லலாம் என்ன, அப்பா அதுவும் முடியாதுன்னு சொல்லி சொல்றாராம். கல்யாண குணங்களாகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு நிதியாக திகழ்கின்றாள் அவள். அதாவது தாயாருடைய கல்யாண குணங்களே ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலிருந்து அந்த உம்முடைய கல்யாண குணங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க எப்படி சாத்தியமாகும்னு சொல்லி சொல்றது. அதாவது தாயாருடைய ஒவ்வொரு கல்யாண குணமுமே அனந்தமாக இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக கல்யாண குணங்கள் திகழ்கின்றன. அந்த மாதிரி எத்தனையோ கல்யாண குணங்கள் உள்ளன. ஒரு குணத்து தாயாருடைய ஒரு குணத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கே என்னால முடியாததாக இருந்திருக்கு. அப்படி இருக்கு எத்தனை எத்தனையோ கல்யாண குணங்களை நான் எப்படின்னு நாம ஸ்தோத்திரம் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே என்று அந்த இடத்துல சொல்லி சொல்ற அந்த கல்யாண குணங்கள் அப்படின்றது பார்க்கணும். அந்த எம்பெருமானுக்கு உண்டானதான ஞானபலீஸ்வரிய வீதி ஜவாசல் என்பதெல்லாம் சொல்லக்கூடிய கல்யாண குணோக மகோர்ணவான்னு சுவாமி எம்பெருமானார் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற சொல்லச்சு சாபாபிகானதிகாரியே ஞான பல ஈஸ்வரிய வீரிய சௌசல்ய வாத்சல்ய மார்த்த வாத்த சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய காத்தூரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்ய சங்கல்ப கிருதித்த கிருதஜதா சங்கேய கல்யாண குணகணோக மகவ மகார்ணவ என்று பெருமாளுக்கு சொல்ற குணகணோக மகார்ணவன். ஒவ்வொரு குணத்தினுடைய அவாத்திரம் உட்பிரிவு நிறைய இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிறது அது கணசப்தத்தினால சொல்றது. அந்த குணகணங்களே ஒரு பெரிய ஜலப்பிரவாகம், அதனுடைய சமுத்திரம். அப்படி இருந்திருக்கிறவ அந்த மாதிரி தாயாருடைய கல்யாண குணங்கள் ஒரு பெரிய சமுத்திரமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அதாவது பெருமாளுக்கு கல்யாண குணங்கள், தாயாருக்கு கல்யாண குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிச்சு. இந்த கல்யாண குணங்கள்ன்ற சப்தத்தினால எத்தனை சொல்றது என்ன, கல்யாண குணங்கள்னாக்க ஆசிரித ரட்சணத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய குணங்கள் தான் கல்யாண குணங்கள். அதே மாதிரி சில சமயங்கள்ல எம்பெருமானுடைய சீற்றமே கூட குணமாக ஆகும். கோபம்ன்றது லோகத்துல இருக்கிறவாளுக்கு பார்த்தோம்னாக்க அது குணம் இல்லை, அது ஒரு தோஷம். ஆனா பெருமாளுக்கு கோபத்தை வசமே இவான்னு சொல்ற பெருமாள் சில சமயத்துல என்ன பண்றாருனாக்க அவருக்கு இயல்பாக இருக்கிறது இல்லை கோபம்ன்றது, ஆனா தானா ஏறிட்டுக்கிறான் அந்த கோபத்தை. எப்போ ஹனுமா ராமரை தாங்கிண்டு ராமரும் ராவணனும் யுத்தம் பண்ற, அப்படி யுத்தம் பண்ணச்சே ராவணன் பாக்குறான் ராமன எவ்வளவு நாய் அம்பால அடிக்கிற வரைக்கும் அதை பத்தி ஒன்னும் விசாரப்படல, நடுவு நடுவுல ஹனுமாரையும் போட்டு அடிக்கிறானா. அப்படி மேல முக்காணன் இருக்கவர் அப்படி குனிஞ்சு பாக்குறேன், குனிஞ்சு பார்த்தா ஹனுமார் மார்பிள் அப்படியே ரத்தம் சொற்றம். அத பார்த்த உடனே ராமருக்கு கோபம் வந்துருத்தான். தன் உடம்புல ரத்தம் வர்றதெல்லாம் பார்த்தா அவருக்கு கோபம் வரலையா. தன்னை அண்டினவனாக இருந்திருக்கிற ஹனுமாருக்கு ஏற்பட்ட சிறிய திருவடியினுடைய ஒரு சரீரத்துல ஏற்பட்ட ஒரு சிரமத்தை பார்த்துண்டு அவரால் இருக்க முடியலையா, அதையெல்ல கோபம். அந்த கோபமே கூட அது நீதி பேரை பொறுத்தும் பொறுத்த வரைக்கும் அது தோஷமாக இருந்ததுன்னா கூட
ராமனை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரித்த ரட்சணார்த்தமாக உபயோகப்படக்கூடியது கோபமா இருக்கப்படினால இதுவும் கல்யாண குணமாக ஆறுதுன்னு சொல்லி சொன்னார். யசா ரத்னானி ஜலசேகே அசங்கேயானி புத்திரக ததா குணா ஹியனந்தி அசங்கேயாக மகாத்மனஹா. சமுத்திரத்துல ஜலதேகே அசங்கேயானி ரத்னானின் சமுத்திரத்துல ரத்னங்கள் இருக்கின்றன. எத்தனை ரத்னங்கள் இருக்குன்னு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அந்த மாதிரி தாயாருடைய கல்யாண குணங்கள் எல்லாமே சேர்ந்தோம்னா அதுவே ஒரு பெரிய சமுத்திரமா இருக்கு. மகார்ணவமாக இருந்துருக்கு. அப்படி மகார்ணவமாக இருந்துருக்கிறது தாயாருடைய கல்யாண குணங்களை நான் மொத்தத்தையும் சொல்லி முச்சுடுவேன்னு சொல்லி யாரான நினைச்சு பார்க்க முடியுமான்றதுதான் இந்த இடத்துல விஷயம். புத்திராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி இருக்குங்க. அப்போ அந்த உன்னுடைய கல்யாண குணங்களாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இருக்கிற பிரகாரம் உள்ளத உள்ளபடி தோற்றம் பண்றதுன்னு சொல்றது இருந்துருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் யோசனை பண்ணி பாக்கிற. அதுவும் என்னால முடியாதுன்னு சொல்ற. சம்யக் சத்ய குணாபிவர்ணனமசோ ப்ரூயூ கதம் தாதிருஷி வாக்வாசஸ்பதினா பிசக்ய ரஜனா வசத்குணர்ணோமிதௌ வாக்வாசஸ்பதினா பிசக்ய ரஜனா வாசஸ்பதினா பிசக்ய ரஜனா. அந்த பிருகஸ்பதி இருந்திருக்கிற வாக்குக்கெல்லாம் அதிபதியாக சொல்றவர் பிருகஸ்பதி. அந்த பிருகஸ்பதியே தாயாருடைய குணங்களை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு அவரே இறங்கினேர்னா கூட வாசஸ்பதி நாபி சக்கிய ரச்சனா அவரால் அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி முடியாதான், மாளாதான். அப்படி இருக்குச்சு. நான் எங்க நான் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்றது? அம்மா தாயே நான் என்ன சொல்றதுன்னு தெரியுது. என்ன நானா புரிஞ்சிக்காத உன்னை நான் கேட்டுட்டோம்னானே என்ன உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணும், அதுக்கு தகுந்த வாக்கை நீ கொடுக்கணும்னு நான் உன்னை சொல்லிட்டேன். அப்புறமா ரெண்டு எந்த ரெண்டு விதமான ஸ்தோத்திரத்துல எந்த விதமான ஸ்தோத்திரமும் என்னால பண்ண முடியாத நான் இருந்திருக்கேன். நானு வாக்குவாக்கு சக்திய ரச்சனா கத்தம். அப்போ பிருகஸ்பதி தான் வாக்குக்கு அதிபதியாக இருந்துருக்கேன். அவராலையும் பண்ண முடியாததாக இருந்துருக்கு. கத்தம் நான் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அந்த தாயாருடைய பெருமை அவதாரத்தினுடைய பெருமையை சொல்றதா, அவருடைய வாசஸ்தானத்தினுடைய பெருமையை சொல்றதா, அவருடைய தாயாருடைய ஒரு ஐஸ்வர்யத்தினுடைய பெருமையை சொல்றதா, நான் எப்படி சொல்றதுன்னு சுவாமி தேசிக்கும் சாதிக்கிறார். தானம் சரது ஜவனம் விஷ்ணு வட்சஸ்தலம் வா ம்லம் தேவி திவ்யம் பதம் வாக்க பிரஜை அனவதி குணா தூயசே சாக்கம். அப்படியே அந்த ஆழ்வானுடைய வார்த்தைகளை அப்படியே கொண்டு வரு. ஆழ்வானுடைய எண்ணத்தை சுவாமி தேசிக்கன் கொண்டு வரு. தாயார பார்த்து சொல்ற, உன்னை சோதரம் பண்றேன்னு நான் மட்டும் இறங்கிட்டு சீசிட்டு பண்றேன்னு நான் சொல்லிட்டேன். நான் உன்னை எந்த காரணம் எதனா ஒரு விஷயத்த சொல்லி பண்ணுன்னு பெண்களை சோத்திரம் பண்றாங்கனாக்கா அவ பிறந்தா சின்னவனுடைய பெருமையை சொல்லி சோத்திரம் பண்றது, இல்ல புக்காத்து பெருமையினரை சொல்லி சோத்திரம் பண்றது, இல்ல அவளுக்கே ஏற்பட்ட குணங்கள் சொல்லி சோத்திரம் பண்றது, இதை வச்சு நான் உன்னை சோத்திரம் பண்ணுவேன் என்று சொல்றேன். எல்லா விதத்திலையும் பெருமை பெற்றவளாக இருந்திருக்கிறவள் தாயார் மகாலட்சுமி. ஆகையால என்னால சோத்திரம் பண்ண முடியாத கை வாங்கி நிக்கிறேன்னு சொல்ற. இங்கேயும் ஆழ்வான் சொன்னார், அம்மா நான் உன்னை தோற்றம் பண்ணும்படியான வாக்கு எனக்கு வேணும்னு நான் உன்ன பிரார்த்தனை பண்ண இப்ப நான் யோசனை பண்றேன். அப்படிப்பட்ட வாக்கு கொடுத்தா கூட என்னால தோற்றம் பண்ண முடியுமான்னு தெரியலையே. உன்னுடைய குணங்கள் அப்பேற்பட்டவை. பெரிய பிருகஸ்பதியினால போற்ற எல்லாம் வாக்குக்கு அதிகப்படியாக போற்றப்படுகிற பிருகஸ்பதியினால கூட தோற்றம் பண்ண முடியாதவளாக, அதாவது உன்னுடைய குணங்கள்லாம் உள்ளது உள்ளபடி சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கச்சே, நான் எப்படிமோ அதை பண்ண முடியும்னு ஆழ்வான் தாயாரிடத்துல தன்னுடைய நிலையை இயலாமையை வெளிப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்துல. அந்த தாயார் நம்மையும் பேச வைக்கிறார்.
அதுதான் இங்க சுவாரஸ்யம். அப்படிப்பட்ட தாயாருடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆழ்வானுடைய அனுகிரகம் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கணும்னு ஆழ்வான் செய்திகளில் பிரணாமங்களை சமர்ப்பிச்சு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேச்சாரியன் வேதாந்த குரவே நமஹா.